ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் ஸ்பைசி திங்ஸ் அதாவது 3 இலை, 4 பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதிபத்ரி, அன்னாச்சி மொக்கு, எது இருந்தாலும் எல்லாத்துலேயும் 2 பீஸ் போட்டுக்கலாம். அது நல்லா சூடேறிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூடேறிட்டு இருக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைக்கிற மசாலா. இது ட்ரை பவுடராக தான் அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நல்லா சூடேற்றி ட்ரையாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ட்ரையாக பொன் நிறமாக எல்லாமே வறுந்துருச்சு. இதை நம்ம ட்ரை பவுடராக மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம், நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதை நல்லா சூடேறும்போது நல்லெண்ணெய் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சவுடனே கொஞ்சம் போல் சோம்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ட்ரை பவுடரை இந்த எண்ணெயில் வதக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ட்ரை பவுடர்லேயும் சோம்பு அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ட்ரை பவுடரை இந்த சூடான எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ட்ரை பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நம்ம அரைச்சி விழுதாக்கியிருக்கோம். இந்த ட்ரை பவுடரை இப்போ நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெண்ட்ஸ், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீடியம் சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வதக்கிக்குவோம். கூடவே 2 கரண்டி புது தயிர், புளிக்காத புது தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே 2 கரண்டி தயிரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் 1/2 கேஜி சிக்கன் நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்க 1/2 கேஜி சிக்கனை இதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் வச்சா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் வைக்கல, நார்மலாக தான் குக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன், லோ ஃப்ளேமில் நல்லா கறி வேகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சிக்கனை பிரட்டி விட்டுட்டு மசாலாவெல்லாம் சிக்கன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/4 லிட்டர் தண்ணி வைக்க போகிறேன். குழம்பு எனக்கு திக்காக வேணும். ஸோ நான் தண்ணி 1/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். குக்கர் வச்சா 2 விசில்ஸ் போதுமான ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கும் போதே 1/2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். கறி நல்லா வெந்து பொசபொசன்னு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக். குழம்பு நல்லா 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க
தேங்காய் விழுது அரை மூடி தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி லோ ஃப்ளேம்லே குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சர்விங் பவுலில் மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரெசிபி செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.